பிரைஸ்லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. காணா ஒரு கல்யாண வீட்டில் இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு தட்டுப்பாடு வருகிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து கிரியை செய்ய வேண்டும். இயேசு ஒரு அற்புதம் செய்தால்தான் அங்கே இனி காரியங்கள் நடக்கும் என்கிற நிலைக்கு வருகிறது. இப்பொழுது இயேசு அற்புதம் செய்கிறார். இயேசு அற்புதம் செய்ய யாரை பயன்படுத்தினார் பார்த்தீர்களா? அந்த வீட்டில் இதே 2வது அதிகாரத்தில் யார் யார் இருந்தாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பந்தி விசாரிப்புக்காரன் இருக்கிறான், மணமகன் மணவாளன் இருக்கிறான், சீஷர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே அநேகர் இருக்கிறார்கள். ஒரு கல்யாண வீடு என்று சொல்லும்போது விவிஐபிஸ் நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாவற்றுக்கும் மேலே மரியாள் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய கிரியை நடப்பிக்க யாரை பயன்படுத்தினார் பார்த்தீங்களா? அந்த வீட்டில் இருந்தவங்களே யார் சிறியவர்களோ, அல்லது இந்த வீட்டில் உண்மையிலேயே கண்டுக்கப்படாதவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்காரங்க. இவங்க சாப்பிட்டாங்களான்னு யாருமே கேட்க மாட்டாங்க. இவங்க தேவைப்படுறாங்க, பயன்படுத்துகிறாங்க, விட்டு விடுவார்கள், அவ்வளோதான். ஆனால் இயேசு தம்முடைய மகிமையை விளங்க பண்ண, தம்முடைய அற்புதத்தை நடப்பிக்க அந்த வீட்டில் இருக்கிறதுல யார் சிறியவர்களோ அவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆமே ஆண்டவரே, என்னை எல்லாருமே தாழ்வாக பார்க்குறாங்க ஆண்டவரே, என்னை எல்லாருமே சிறுமைப்படுத்துகிறாங்க, என்னை எல்லாருமே ஒதுக்கி வைக்கிறாங்க, என்னை விசாரிப்பார் கூட இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே, அப்படிப்பட்ட நிலையில் யாராவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். ஆமென். நீங்கள் எந்த அளவுக்கு தாழ்த்தப்படுகிறீங்களோ, சிறுமைப்படுத்தப்படுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களை உயர்த்தும்படிக்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் எளியவனை சிறுமையினின்றும் குப்பையினின்றும் எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறவர். ஆமென். இந்த இடத்துல கர்த்தர் ஏன் எல்லாரையும் விட்டுட்டு இவங்கள பயன்படுத்தினார் என்றால், இவர்கள் கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிவார்கள். அவர்களுடைய பெயர் என்ன? வேலைக்காரர்கள், வேலை செய்கிறவர்கள். சொல்லுங்க, செய்கிற நமக்குள்ளே இந்த பெருமை மேட்டிமை எழும்பு எழும்புதான் நம்ம அநேக கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நாம் நம்மை தாழ்த்த, சில சொல்லுவாங்க, நான் தாழ்த்தினா எல்லாரும் என் தலைமையில் ஏறிடுவாங்க. ஏறட்டும், ஏறி கொண்டு போகட்டும். அதனால் நஷ்டம் உங்களுக்கு வராதுங்க, லாபம் தாங்க. 66வது சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷரை எங்கள் தலையின்மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமே, நான் என்னை தாழ்த்துவதினால என் மேலே ஒருத்தங்க ஏறி போகிறாங்கன்னா அதனால் நன்மை அவர்களுக்கு இல்லை, நன்மை எனக்கு தான். காரணம், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? கிருபையை கொடுக்கிறார், அதிகமாக கொடுக்கிறார். அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமே, பெரிய வனாந்திரம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள், கர்த்தர் தம்முடைய அற்புதத்தை செய்ய ஒரு சிறுவன் கையில் இருக்கிற கொஞ்ச அப்பத்தை கொஞ்சம் மீன்களை அல்லவா பயன்படுத்தினார். கர்த்தர் அப்படிப்பட்டவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். உங்கள் வீட்டிலேயே நீங்கள் தான் ரொம்ப ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் ஒரு அதிசயம் நடத்த கர்த்தர் உங்களை தான் பயன்படுத்துவார். ஆமென். கர்த்தர் நல்லவர், விட்டு கொடுங்க. ஆண்டவரே சொல்லும் அடியும் கேட்குறேன், விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். Thank you.